கடந்த அக்டோபர் 13 தேதி இமயமலையில் ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக துவங்கின சூப்பர் ஸ்டார் கேதர்நாத், ரிஷிகேஷ், பாபாஜி குகை அப்படின்ட்டு பல்வேறு இடங்களுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அக்டோபர் 18 தேதியோட 6 இந்த ஆன்மீக பயணத்தை நிறைவு செஞ்சுருக்காங்க. இப்போ சென்னை திரும்பியிருக்காங்க. சற்று முன்பு அக்டோபர் 19 சரியாக 12:15 AM சூப்பர் ஸ்டார் சென்னை திரும்பியிருக்காங்க. சென்னை விமான நிலையத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து இறங்கின உடனே வழக்கம் போல ரசிகர்களுடைய ஆரவாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது. பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கூடியிருந்தாங்க. வழக்கம் போல சூப்பர் ஸ்டார்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் நிறையா அப்படின்ட்டு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களால ஒரு கேள்வி தான் கேட்க முடிஞ்சது. இமயமலை பயணம் எப்படி இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் இமயமலை பயணம் நன்றாக இருந்தது அப்படின்ட்டு பதில் அளிச்சிருக்காங்க. இவ்வாறு சூப்பர் ஸ்டாருடைய ஆன்மீக பயணம் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சு சூப்பர் ஸ்டார் இப்போ சென்னையும் திரும்பிட்டாங்க. அதுக்கு அடுத்து தர்பார் திரைப்படத்தினுடைய டப்பிங் வேலைகளில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்க போகிறாங்க. தொடர்ச்சியாக தர்பார் படத்துக்காக சூப்பர் ஸ்டாரின் மே டப்பிங் பேச ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கடுத்து தலைவர் 168 வேலைகள்லையும் சூப்பர் ஸ்டார் இறங்க போகிறாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை சிறுத்தை சிவா அவர்களோட தொடர்ச்சியாக செய்ய போகிறாங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் இப்போ சென்னை திரும்பியாச்சு. தலைவர் 168 காஸ்ட் அண்ட் க்ரூ பட்டியலை சன் பிக்சர்ஸ் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்த சூப்பர் ஸ்டாருடைய பல அதிரடிகள் இனிமே தான் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இந்த நியூஸை அதிகமான பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லா தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.